Royal Romantic. லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக சார் நல்லா தெரியும் எனக்கு. நான் ஆக்சுவலாக என்னோடய மாப்பிள்ளை சொல்லி தான் இங்கே சார் மூலம் பார்க்க வந்திருந்தேன். எம்ஆர்எஸ் சொல்லி சர்வ ரட்சகன் சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஆள் சொல்லி வந்திருந்தேன் சார். முத பார்த்தீங்கன்னா நான் ஏஜென்சி ஆரம்பித்தேன், பெட் ப்ராடக்ட் ஃபுல்லாக பண்ணுறேன் சார். அதை பண்ணுறக்க சார்கிட்ட கன்சல்ட் பண்ண வந்திருந்தேன். அப்போவே சார் பார்த்தோம் நல்லா வைப்ரேஷனுக்கு சொன்ன நேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அது பண்ண பிஸ்னஸும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ரன்னிங் ஆகுது சார். அப்புறம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தேன், அதுக்கும் சார் கன்சல்ட் பண்ண வந்திருந்தேன் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அந்த நேமும் நல்லா யூனிக்காக இருந்துச்சு, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த நேம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இல்லாத நேமு, அது சார் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. அது பண்ண பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ம்ஃபுல்லாக சூப்பராக ரன் ஆகுது சார். இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் கம்பெனி ஆரம்பிச்சு பிளான் பண்ணியிருந்தேன், அதுக்கும் சார் பார்க்க வந்திருக்கேன். இப்போ இது நியூ பிளேயர்ஸ் அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நல்ல அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அவர் குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதே மெயினாக வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி ஓரியண்டில் வந்து நமக்கு கரெக்டாக ஒரு சஜஷன் கொடுப்பாரு. அந்த சஜஷன் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு சொல்லி சார் சொல்லுவார். அந்த விஷயத்தில் வந்து சார் அடிக்க முடியாது, அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாரு சார். இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நானே ஒரு 7 இயர்ஸாக வரேன் சார் பார்க்குறேன்னா நல்லா குவாலிட்டியாக சொல்கிறேன்னா சார் பார்க்க வரேன் சார். வேறும் இல்லை, இப்போ நான் எனக்கு மட்டும் இல்லை என் ஃபேமிலியில் பார்த்தோன்னா என் ஒய்ஃபுக்கும் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. என் பேர் மனோசித்ரா, இப்போ கன்சல்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள். இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.